உலகத்தில் 1000 தெய்வம் இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம்தான் நமக்கு எப்பயுமே காப்பாற்றுறது. நம்மளை காப்பாற்றுறது நம்மளோட குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை பற்றின ரகசியத்தை தான் அகத்திய மகான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறார். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு நீங்கள் டெய்லி பூஜை பண்ணலாம், டெய்லி படையல் பண்ணலாம். அதை பற்றின ரகசியத்தை தான் அகத்திய மகன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறார். திருவண்ணாமலை இருக்கும், திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கும், அதே மாதிரி சிதம்பரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கும், எத்தனையோ கோவில்கள் இருக்கும். ஆனால் எந்த கோவில் எந்த தெய்வமும் நம்மளுடைய கஷ்டத்தை முதல்ல கேட்காது. நம்ம கஷ்டத்தை முத கேட்கறது, முத நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டு நமக்காக நல்லது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லி நமக்கான நல்லதை கொடுக்கறது குலதெய்வம் மட்டும்தான். மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம், ஆனால் அகத்திய மகான் சொல்கிறது குலதெய்வத்துக்கு 1 அறிவுன்ற. இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, சில துஷ்டமான மனிதர்கள் எல்லாருமே இந்த குலதெய்வத்தை வச்சு தான் கெடுதல் வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அகத்திய மகான் சொல்கிறார். அந்த கெடுதல் வேலைகள் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம குலத்தையே கெடுக்குமா? கண்டிப்பாக கெடுக்கும். நாம் அந்த குலதெய்வத்துக்குரிய நல்ல காரியங்களை செய்யலனா கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் நம்மளையே கெடுக்கும் அப்படின்றது அகத்திய மகானோட கருத்து. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நேதேவம் தேவோ ந கலு குஷல ஸ்பந்தித்துமபி அத்தஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரவி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ய பிரபவதி தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானி முத்து. நாம் இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி பெரிய பெரிய கோவில்கள் இருக்கும். பெரிய பெரிய கோவில்கள் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்ல போனால் திருவண்ணாமலை இருக்கும், திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கும், அதே மாதிரி சிதம்பரத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கும், எத்தனையோ கோவில்கள் இருக்கும். ஆனால் எந்த கோவில் எந்த தெய்வமும் நம்மளுடைய கஷ்டத்தை முதல்ல கேட்காது. நம்ம கஷ்டத்தை முத கேட்கறது, முத நம்மளுடைய கஷ்டத்தை கேட்டு நமக்காக நல்லது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லி நமக்கான நல்லதை கொடுக்கறது குலதெய்வம் மட்டும்தான். குலதெய்வம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அகத்திய மகான் சொல்கிறது நம்மளுடைய மூதாதையரோட ஆன்மா தான் குலதெய்வம்னு சொல்கிறார். அந்த மூதாதையரோட ஆன்மா கண்டிப்பாக மனிதனாக பிறந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சது தான் குலதெய்வம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய 3வது ஜென்ரேஷனில் தான் நம்ம இருக்கோம் குலதெய்வத்தில் இருந்து. அப்போ குலதெய்வம் வந்து நம்ம கூடியே தான் இருக்கும் அப்படின்னு அகத்திய மகான் சொல்கிறார். குலதெய்வம் கொடுக்கக்கூடியதை எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிற பழமொழி தான் அது. ஆனால் குலதெய்வத்தை கொடுக்க வைக்கிறது எப்படி? குலதெய்வத்துக்கிட்ட இருந்து நம்ம குலத்துக்குரிய நல்ல காரியங்களை நாம் செஞ்சிக்கிறது எப்படி அப்படின்னு அகத்தியமான பல விஷயங்களாக பல ரூபங்களாக சொல்லியிருக்கார். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நல்லபடியாக சொல்ல போகிறேன். இது என்னென்னா, குலதெய்வத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க குலதெய்வத்துக்கு மனிதனுக்கு 6 அறிவுன்னு சொல்கிறோம், ஆனால் அகத்திய மகான் சொல்கிறது குலதெய்வத்துக்கு 1 அறிவுன்ற. இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, சில துஷ்டமான மனிதர்கள் எல்லாருமே இந்த குலதெய்வத்தை வச்சு தான்
கெடுதல் வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அகத்தியம்மான் சொல்கிறார். அந்த கெடுதல் வேலைகள் நம்மளுடைய குலதெய்வம் நம்ம குலத்தையே கெடுக்குமா? கண்டிப்பாக கெடுக்கும். நாம் அந்த குலதெய்வத்துக்குரிய நல்ல காரியங்களை செய்யலனா கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் நம்மளையே கெடுக்கும் அப்படின்றது அகத்திய மகானோட கருத்து. இது வந்து எப்படி எப்படின்னா, ஒரு சில குலதெய்வங்கள் இருக்குது, அசைவம் சாப்பிட்ற குலதெய்வம், சைவம் சாப்பிட்ற குலதெய்வம் அப்படின்னு இருக்குது. உடனே கேட்பீங்க, அசைவம் சாப்பிட்ற குலதெய்வம் இருக்குது சார், இருக்குது ஐயா, எனக்கு நான் வந்து சைவம் தான் சாப்பிட்றேன், அப்போ இந்த குலதெய்வம் என்னை விட்டுருமா, என்கிட்ட பேசவே பேசாதா, எங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யாதா, எங்கள் குலத்துக்கு எதுவுமே செய்யாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அசைவம் சாப்பிட்டாலும் சரி, சைவம் சாப்பிட்டாலும் சரி, எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு ஒரு தடவையும் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணணும், படையல் போடணும் அப்படின்னு அகத்திய மகான் சொல்கிறார். நாம் எப்படி ஒரு ஒரு தடவையும் படையல் போட முடியும்? ஒரு ஒரு தடவை நம்ம சாப்பிடும்போது எப்படி படையல் போட முடியும்? நாம் ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்றோம், மூணு வேளை சாப்பிட்றோம், ஆனால் மூணு வேளை சாப்பிட்டா எப்படி குலதெய்வத்துக்கு படையல் போட்டு நம்ம சாப்பிட முடியும்? குலதெய்வம் எங்கேயோ இருக்கும், கோவில் இருக்காது, வெட்ட வெளியில் இருக்கும், ஒரு சில மரங்களுக்கு பக்கத்தில் இருக்கும், இப்படிலாம் இருக்கும் குலதெய்வம். அப்படிலாம் இருந்தாலுமே தன்னுடைய மூச்சு காற்றுல தான் குலதெய்வம் பக்கத்திலே நின்று அந்த குலத்தை காத்துக்கிட்டு இருக்குன்றது அகத்திய மகனோட கருத்து. அகத்திய மகன் சொல்கிறது அதுதான், குலதெய்வம் அந்த குலத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும், அதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறார் ஐயா. அப்போ அந்த குலதெய்வத்தை நாம் எப்படி வேண்டிக்கணும்னா, ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் நீங்கள் நல்லா இதை கவனித்து கேட்டுக்கணும். இதுதான் அகத்திய மகன் சொன்ன படையல் போடுற சீக்ரெட், இதை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் சாப்பிடும்போதும் அந்த ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு தடவை உங்கள் குலதெய்வத்துக்கு சொல்லி, இந்த உணவு உங்களுக்கு படையலாக கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஒவ்வொரு தடவை உணவு உண்ணும்போதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த குலதெய்வம் உணவு உண்ணும். அந்த மூதாதையரானா உணவு உண்டு, அது மேல்நிலையாகும். இது வந்து அகத்திய மகன் குலதெய்வத்தின் மூலமாக சொன்ன டெக்னிக். இதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குலதெய்வத்துக்கு நல்லபடியாக படையல் போட்டுகிட்டே வரலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்டாலும் இதை செய்யுங்க, சைவம் சாப்பிட்டாலும் இதை செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் அசைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, சைவம் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வம் பக்கத்தில் இருக்கும், உங்கள் மூச்சு காற்று பக்கத்தில் குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வம் நல்லபடியாக இந்த படையலை எடுத்துக்கும், எடுத்து உங்களுடைய வேண்டுதலை நல்லபடியாக பெருதெய்வத்துக்கு சொல்லி அதன் மூலயமா உங்கள் வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வீடியோவை உன்னிப்பாக பாருங்கள், அகத்திய மகன் சொன்னபடி கேளுங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுடையது. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். புத்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக, லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. ரெண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. மூணு, வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. நாலு, கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. அஞ்சு, பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. ஆறு, நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. ஏழு, பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. எட்டு, பணத்தடை விலகும் பூஜை முறை. ஒம்பது, நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. பத்து, ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும்.
நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.